வணக்கம் ஜப்னா கலரின் பிரம்மாஸ்திரம் இலங்கையினுடைய மனித உரிமைகள் கருத்து சுதந்திரம் மற்றும் ஜனநாயக சூழல் தொடர்பில் இதற்கு முன்னால் பலமுறை பேசியிருக்கின்றோம் தற்பொழுது நாட்டினுடைய மனித உரிமை ஜனநாயகம் என்பது ஒரு ஆபத்தான நிலைக்கு சென்றிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி பிரதானமாக இருக்கின்றது அரசாங்கமே புதிய சட்டங்களை கொண்டு நாட்டின் ஜனநாயக சூழலை இல்லாமல் ஆக்கின்றது என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்வினைகள் நாட்டில் உருவாகி இருக்கின்றது துபாரான விடயங்கள் தொடர்பில் கொள்வதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவரான அம்பிகா சத்மநாதன் வணக்கம் வணக்கம் இலங்கையினுடைய ஜனநாயக சூழல் என்பது எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் நாங்கள் கடந்த நேர்காணல் பல மாதங்களுக்கு முன் நான் உங்களுடன் செய்து நான் நினைக்கிறேன் அந்த நேரத்திலிருந்து இன்று வரைக்கும் அவ்வளவு என்ன சொல்வது முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை ஆனால் மனித உரிமையை முடக்கும் செயற்பாடுகளை வந்து பலவற்றை வந்து அரசாங்கம் செய்கின்றது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உண்டு மற்றது இது பயங்கரவாதத்துக்கு எதிரான தடுப்பு சட்டம் அது ரெண்டாவது அதற்கு பின் வந்து சிவில் சமூகங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஒரு சட்டம் கொண்டு போகின்றது என்று அரசாங்கம் கூறியிருக்கின்றது கடந்த மாதம் கடந்த மாதம் இல்லை முதலாம் மாதம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வந்து சில சிவில் சமூகங்கள் சமூக நிறுவனங்களுடன் அந்த சிவில் சமூகத்துக்கான அந்த பணிப்பகம் என்ஜி செக்ரட்டேரியட் வந்து சந்தித்தது அந்த அந்த வேளையில் வந்து அவர்கள் ஒரு மாதிரி சட்டத்தை இந்த அமைப்புகளுக்கு கொடுத்தார்கள் அது ஒரு அஹ் சட்டபூர்வமான ஒரு ஆவணம் இல்லை ஆனாலும் அந்த சட்டம் வந்து அதாவது மாதிரி சட்டம் அவர்கள் வந்து தயாரித்து இருக்கின்றார்கள் அதைத்தான் முன்வைக்க போகிறார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த சட்டத்தை பார்த்தால் சிவில் சமூகத்தை வந்து முழுமையாக முடக்குவதற்குத்தான் அந்த அந்த சட்டம் பாவிக்கப்படும் என்றால் அந்த சட்டத்தில் வந்து எல்லோரும் பதிவு செய்ய வேண்டும் அஹ் வேறு வேறு தற்போது வேறு வேறு சட்டங்களுக்கு கீழ் பதிவு செய்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த சட்டத்துக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் வந்து பதிவு செய்வதன் முன்பு வந்து அவர்கள் வேணுமென்றால் பாதுகாப்பு அமைச்சிடம் கூட பரிந்துரை கேட்கலாம் இந்த நிறுவனத்தை நாம் பதிவு செய்ய வேண்டுமா இல்லையா என்று மற்றது வந்து ஒரு நிறுவனம் வந்து அவர்களின் செயற்பாடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அல்லது எமது கலாச்சார விழுமியங்களுக்கு எதிராக இருப்பதாக அவர்கள் யோசித்தால் அந்த நிறுவனத்தை அவர்கள் அவர்களின் பதிவை வந்து வாபஸ் பெற்று அல்லது ரத்து செய்து வந்து அந்த நிறுவனத்தை மூடக்கூடும் இப்போது வந்து யாருடைய கலாச்சார விளிமியங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கின்றன அந்த மாதிரியாக இந்த சட்டம் வந்து மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு விளைவை வந்து சிமில் சமூகங்களுக்கு ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல பேச்சு சுதந்திரம் அதற்கு கூட இது பாதகமாக இருக்கும் ஜனநாயகம் கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் என்பன மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கையில் கொண்டு வரப்படுகின்ற இந்த உத்தேச சட்டங்கள் மூலம் எவ்வளவு தூரம் ஒரு பாதகமான நிலைமையை அரசாங்கம் தோற்றுவிக்கின்றது தற்போது பார்த்தால் கூட இப்ப யுத்தம் முடிந்த பின்புதான் இலங்கையில் வந்து இராணுவமயமாக்கள் வந்து பன்மடங்கு அதிகரித்தது யுத்தம் முடிந்த பின்பு ராணுவம் வந்து செயற்பாடுகளில் வந்து ஈடுபடத் தொடங்கியது அவர்கள் கையில் வந்து சட்டத்துக்கு அஹ் சட்டம் அவர்கள் கையில் கொடுத்திருக்கும் அதிகாரத்துக்கு மேலாக வந்து அவர்கள் கையில் வந்து அதிகாரங்கள் அஹ் கொடுக்கப்பட்டது ராஜபக்ச ஆஹ் அந்த அரசாங்கத்தால் அதற்கு பின் யகப்பால நல்லாட்சி காலத்தில் கூட ராணுவத்தை குறைப்பதற்கோ அல்லது அவர்களின் நடவடிக்கைகளை வந்து சட்ட சட்டத்தில் வரையறுத்த வழியில் அதை வந்து மட்டுப்படுத்துவதற்கோ நல்லாட்சி காலத்தில் கூட அந்த அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகையால் கோதாபிய ராஜபக்ச வந்து ஜனாதிபதி ஆகிய பின்பு வந்து அவர்களின் செயற்பாடுகள் திரும்பவும் நல்லாட்சிக் காலத்தில் சர் சற்று குறைந்தது ஆனால் அஹ் கோதாபிய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு வந்து திரும்பவும் வந்து அதிகரித்தது ஆகையால் வந்து அந்த நேரத்தில் கூட பேச்சு சுதந்திரம் அதாவது நாம் கைதுகளை பார்த்தோம் ஆனால் ஐசிசிபிஆர் சட்டம் இருக்கின்றது அது எமது சிவில் அதாவது குடியல் அஹ் சிவில் அஹ் அஹ் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை வந்து அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தி வந்து பேச்சு சுதந்திரத்தை வந்து கட்டுப்படுத்தினார்கள் எழுத்தாளர்கள் அந்த மாதிரியான கைது செய்யப்பட்டார்கள் அந்த நேரத்தில் கூட வந்து சட்டத்துக்கு மாறாக எதேச்சியான கைதுகள் நடைபெற்றன ராணுவத்தால் வந்து கண்காணிப்புகள் மற்றது சிவில் சமூகங்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர் வரைந்து காணாம ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் வந்து போராட்டங்கள் நடத்தும் போது வந்து ராணுவம் அங்கே சென்று அவர்களை வந்து மிரட்டி மற்றது கண்காணித்தது அவர்களுக்கு பல தொந்தரவுகள் கொடுத்தன அதற்கு பின் வந்து சிவில் சமூகங்களை வந்து பயங்கரவாத அதாவது அந்த டிஐடி டிஐடிக்கு இப்போது மூன்று நாலு கிழமைகளுக்கு முன்கூட கூட கிழக்கில் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் பணிப்பாளர் வந்து டிஐடிக்கு கூப்பிடப்பட்டார் அவர்களை வந்து விசாரணை செய்வதற்காக ஆகியால் அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து இலங்கை வந்து பல காலமாக பல வருடங்களாக வந்து இருக்கின்றது இதை வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆகிய பின்பு அவர்கள் முந்தி வந்து வெள்ளை வேன்களை பாவித்தார்கள் அந்த விதத்தில் பயத்தை அவர்கள் உண்டாக்கினார்கள் ஆனால் இப்போது கோதாபே ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிய பின்பும் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆகிய பின்பும் வந்து அவர்கள் சட்டத்தை பாவித்து தான் இந்த பல உரிமைகளை வந்து கட்டுப்படுத்துகின்றார்கள் அதாவது சட்டத்தை பாவித்து கைது செய்வது சிறைக்கு அனுப்புவது அல்லது நிறுவனங்களை வந்து நிறுவனங்களின் செயற்பாடுகள் அதாவது சிவில் சமூகங்களை முக்கியமாக எடுத்துக்கொண்டால் அவர்களை வந்து வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றுக்கொள்ள முடியாமல் கட்டுப்படுத்துவது அந்த மாதிரியாக சட்டம்தான் அவர்களின் ஆயுதமாக இப்போது பாவிக்கப்படுகின்றது வெள்ளைவான்கள் அல்ல சட்டங்களை கொன்று முடக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் ஒன்லைன் சேஃப்டி பில் என்ற அந்த சட்ட மூலம் கொண்டு இருந்து அந்த சட்ட மூலத்தில் குறைபாடுகள் கூறப்பட்டது அதன் பின்னர் அதில் சபாநாயகர் கையொப்பம் வைத்த விடயம் கூட சட்ட ரீதியை அற்றது என்ற ஒரு விமர்சனம் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றது உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த பரிந்துரைகளை இல்லாமல் செய்து அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயம் கூறப்படுகின்றது எனினும் அதில் திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது இதனை இவ்வாறு புரிந்து கொள்வது ஒரு சட்டத்தை இயற்றி நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்திலேயே இந்தளவு குழப்பங்கள் இருப்பதென்பது என்பது அந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்படுவதனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது புரிந்து கொள்ளலாமா ஒரு ஆபத்தான சட்டம் என்றது கட்டாயமாக ஏனென்றால் நாம் சட்டத்தை பார்த்தோமானால் இப்போது பல பேர் வந்து இந்த சட்டத்தை சட்டம் வந்து நமது அரசியல் யாப்புக்கு அமையவில்லை அரசியல் யாப்பில் இருக்கும் அடிப்படை உரிமைகள் பலவற்றை மீறுகிறது என்று கூறி உயர் நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றோம் அதில் ஒருவர் நானும் ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டின் அவர்களின் அந்த தீர்ப்பை நாம் பார்த்தோமானால் அந்த தீர்ப்பு கூட என்ன எப்படி கூறுவது தீர்ப்பு கூட அளவு அமது உரிமைகளை பாதுகாப்பதாக இல்லை அந்த சட்டத்தில் இருக்கும் குறைபாடுகளை வந்து அந்த தீர்ப்பு நிவர்த்தி செய்யவில்லை அந்த தீர்ப்பு பல பரிந்துரைகளை முன்வைத்தாலும் அரசாங்கம் அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்தை திருத்தி அமைத்திருந்தாலும் அந்த சட்டம் வந்து பேச்சு சுதந்திரம் மற்றது பொதுவாக கருத்து மாற்று கருத்து தெரிவி தெரிவிப்பதற்கான சுதந்திரங்களை கட்டாயமாக அது மட்டுப்படுத்தும் அதில் வந்து சந்தேகமே இல்லை ஒன்று இரண்டாவது அந்த உயர் நீதிமன்றம் முன்வைத்த அந்த பரிந்துரைகளை கூட அரசாங்கம் வந்து உள்ளடக்கவில்லை அதன் அவர்கள் இந்த சட்டத்தை பொதுமக்களுக்கு மற்றது எதிர்கட்சிகளுக்கு தெரியாமல் வந்து இந்த சட்டத்தை இயற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் ஏனென்றால் பாராளுமன்றத்தில் விதிமுறைகள் இருக்கின்றன ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் என்று நாம் கூறுவோம் அந்த விதிமுறைகள் வந்து கூறுகின்றன ஒரு சட்டம் வந்து எந்த விதத்தில் வந்து இயற்றப்பட வேண்டும் சட்டத்தில் மாற்றம் செய்வதென்றால் எந்த கமிட்டிக்கு அது சென்று எந்த விதத்தில் அந்த அது இயற்றப்பட வேண்டும் ஆனால் அன்று விவாதம் நடைபெற முதல் விவாதம் தொடர் போதுதான் அங்கிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த என்ன மாற்றங்களை கொண்டு வர போகு அரசாங்கம் கொண்டு வர போகின்றார்கள் என்று சொல்லி அந்த அந்த ஆவணம் கொடுக்கப்பட்டது விவாதம் நடக்கும் தொடங்கும் நேரத்தில் கொடுத்தால் அவர்கள் எப்படி அதை படித்து நாங்கள் நீங்கள் அந்த ஆவணத்தை பார்த்துருக்கின்றீர்கள் தெரியாது அந்த ஆவணத்தில் வந்து முழுமையான திருத்தப்பட்ட சட்டம் கொடுக்கப்படவில்லை அந்த ஆவணத்தில் கூறுகின்றது இரண்டாவது பிரிவென்றால் இரண்டாவது பிரிவில் பத்தாவது லைனில் இந்த சொல்லை நாம் அகற்றுகின்றோம் அப்போது விவாதம் நடைபெறும் போது இந்த இவர்கள் வந்து அப்படித்தான் செய்திருக்க வேண்டும் சில பேர் வந்து அவர்கள் பேசியே முடித்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் கையில் வந்து அந்த ஆவணம் வந்தது ஆகியால் பாராளுமன்ற சட்ட இயற்றுவதன் அந்த அந்த செயர்முறையின் நோக்கம் வந்து இந்த வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் சட்டத்தில் இருக்கும் குறைபாடுகளை வந்து அங்க அங்கத்தவர்கள் வந்து வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவதற்காக கூற வேண்டும் ஆனால் அவர்களுக்கு அது செய்வதற்கு வந்து ஒரு சந்தர்ப்பமுமே கிடைக்கவில்லை ஆகியால் அந்த சட்டம் இயற்றப்பட்ட வழி விதி வழியே வந்து அது ஜனதாயத்துக்கு மாறானது ஜநாயகத்தை உதாசீனப்படுத்தும் வழியில் தான் அந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது தற்போது இருக்கும் பிரச்சனை வந்து அந்த சட்டம் அமது உரிமைகளுக்கு உரிமைகளை வந்து மீறும் மட்டுப்படுத்தும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு பின் வந்து அந்த என்ன சொல்றது நான் கூறுவோம் அந்த அஹ் அந்த பிக் டெக் ஆங்கிலத்தில் கூடுவோம் அதாவது கூகுள் மற்றது மெட்டா அந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட அவர்களின் செயற்பாடுகளை வந்து இந்த சட்டம் மட்டுப்படுத்தும் என்று கூறி அவர்கள் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனால்தான் நான் நினைக்கிறேன் அரசாங்கம் கூறுகின்றது நான் கூறியிருக்கின்றது நாம் இந்த சட்டத்துக்கு மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று ஆனால் இந்த சட்டத்துக்கு மாற்றங்களை கொண்டு வர தேவையில்லை இந்த சட்டம் வந்து முழுமையாக வந்து நிராகரிக்கப்பெற வேண்டும் இரண்டாவது வந்து இவர்கள் அந்த பெரிய நிறுவனங்கள் கூகுள் மெட்டா அந்த மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்காக மாற்றங்களை செய்தால் என்ன நடக்கும் என்றால் அந்த நிறுவனங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் அவர்களுக்கு சாதக பாதகமாக இருக்கும் பிரிவுகளை மாற்றிவிட்டு எமது உரிமைகளுக்கு பாதகமாக இருக்கும் பிரிவுகளை வந்து இவர்கள் அப்படியே விட்டு விடுவார்கள் நேரடியாக பயனாளர்களுக்கு பிரச்சனை இருக்கும் உங்களுடைய கருத்து என்பது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் அடிப்படையிலேயே தவறானது ஆனால் உச்ச நீதிமன்ற பரிந்துரை கூட முழுமையாக பாதுகாக்கக்கூடிய பரிந்துரைகள் அல்ல ஆனால் அதனை கூட அரசாங்கம் அஹ் அனுமதிக்கவில்லை அந்த சட்டமூலத்தில் தற்பொழுது நாட்டினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த ஜுக்திக்க நடவடிக்கையினுடைய ஒரு தலைமையாக இருக்கின்றார் போலீசார் அதனை மேற்கொண்டார் அவர் கூறுகின்றார் சிலர் அளிக்கப்பட வேண்டியவர்கள் என்று ஆனால் இந்த உலகமே மரண தண்டனை என்பதனை எதிர்த்து பேசுகின்ற ஒரு மனிதாபிமானத்தை கொண்டிருக்கின்றது ஆகவே இதனுடைய போக்கு யுக்திக்க நடவடிக்கையினால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அதிகளவாக சாதாரண மக்களாக இருக்கின்றார்கள் இதுவரைக்கும் மிகப்பெரிய அஹ் அல்லது கோடீஸ்வரர்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் அங்கு மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுத்ததாக இல்லை அவ்வாறு எடுக்கப்பட்டதான செய்திகள் இருந்தாலும் சில விடயங்களில் அவர்கள் பிணை மூலம் வந்திருக்கின்றார்கள் உட்படுத்தப்பட்ட நடவடிக்கையும் கிடையாது ஆனால் உட்படுத்துகின்ற நடவடிக்கை கூட அனைவரும் உட்படுத்தப்படுகின்றார்களா அல்லது சிறைச்சாலைகளில் அதிக மாதங்கள் தங்க வைக்கப்பட்டு அதன் பின்னர் தான் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்படுகின்றார்களா என்ற கேள்விகளும் இருக்கின்றது ஆகவே இந்த யுக்திக நடவடிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்துக்கள் தொடர்பில் ஒரு மனித உரிமைகள் என்ற ரீதியில் உவாறு அதனை பார்க்க முடியும் ஒரு நாட்டினுடைய அமைச்சருடைய கருத்து என்ற அடிப்படை அது வந்து அந்த யுக்திய அவர்களின் அந்த செயற்பாடு வந்து உண்மையாக்கே சட்டத்துக்கு மனித உரிமைகளுக்கு மாறாகத்தான் அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது முதலாக நாம் பார்த்தோமானால் நீங்க கூறியது போல் வந்து அஹ் பெரிய அளவில் அஹ் போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதாக இல்லை அது தொடங்கியதில் இன்று அஹ் இருந்து அதாவது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்று நினைக்கின்றேன் இன்று வரைக்கும் எழுபது ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் எத்தனை பேர் வந்து நீங்க கூறியது போல் செல்வந்தர்களின் மகன்கள் அல்லது வந்து பெரிய அளவில் பாரிய அளவில் பொருட்களை கடத்துபவர்கள் எழுபது ஆயிரத்தில் சில வழிகளில் ஐந்து ஆறு ஆக கூட இருக்கலாம் அது கூட இருக்குமோ தெரியாது ஆகையால் அஹ் இவர்கள் வந்து தேடுதல் நடவடிக்கைகளை அஹ் செய்யும் போது நாம் பார்த்தோமானால் அவர்கள் வந்து வறுமை ஆன அந்த அந்த என்ன சொல்வது இடங்களுக்கே செல்கின்றார்கள் கொழும்பில் இருக்கும் மிக செல்வந்தர்கள் வாழும் இடங்களுக்கு இடங்களில் வந்து இவர்கள் தேடுதல் நடவடிக்கைகளை செய்வதில்லை கைது செய்யப்பட்ட பலரும் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவாது முழுமையாக விடுவிக்க விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பிணையில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களை கைது செய்வதன் நோக்கம் என்ன மக்களுக்கு எழுபதாயிரம் பேரை நாம் கைது செய்து விட்டோம் நாம் வந்து போதைப் பொருளை அளிக்கிறோம் என்ற ஒரு பொய்யான ஒரு ஒரு காட்சியை காட்டுவதற்குத்தான் இவர்கள் இதை செய்கிறார்கள் அதற்கு பின் நாம் பார்ப்போம் இவர்கள் வந்து இப்போது அஹ் பதினேழு இரண்டரை மாதங்கள் தானே ரெண்டு மூ இல்ல மூன்று மாதமா மூன்று மாதம் ஆகிவிடும் மூன்று மாதம் ஆகிவிடும் இது தொடங்கி இதில் வந்து எவ்வளவு போதை பொருட்களை வந்து இவள் கைப்பற்றியிருக்கிறார்கள் நான் ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு நேர்காணல் வந்து கடந்த கிழமை செய்ய செய்யும் போது வந்து நான் நினைக்கிறேன் இருபத்தேழு கிலோகிராம் தான் நான் ஒரு நிமிஷம் இருங்க இவர்கள் வந்து இவ்வளவு காலத்தில் ஆ இவ்வளவு காலத்தில் வந்து இருபத்தி மூன்று கிலோகிராம் ஹெரோயின் மூன்று மூன்று மாதத்தில் சரியா தான் கைப்பற்றி இருக்கிறார்கள் எழுபது நாயிரம் பேர்களை வந்து கைது செய்து மூன்று மாதத்தில் இருபத்தி மூன்று கிலோகிராம் ஹெரோயின் மற்றது ஐஸ் வந்து அது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு கிலோகிராம் இப்போது இருபத்தி மூன்றும் இருபத்தி ஒரு கிலோகிராமும் அது வந்து இந்த என்ன சொல்வது கடலில் இருக்கும் ஒரு துளி மூன்று மாதம் இந்த விதமான இவர்கள் இவர்கள் யுக்தி ஆபரேஷன் என்று கூறி இவ்வளவு தான் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றால் இந்த ஆபரேஷன் வந்து உண்மையாகவே இதன் நோக்கம் என்ன மூன்று மாதத்தின் பின்பு கூட இந்த நோக்கம் வந்து இவர்கள் கூறும் நோக்கமாக நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் செயற்பாடுகளில் வந்து இவ்வளவு ஹெரோயின் இவ்வளவு சிறிதளவு ஐஸ்தான் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றால் உண்மையாக்கி இவர் கைது செய்பவர்கள் வந்து பாவிப்பான் இவர்கள் கைது செய்கிறார்கள் போதைப் பொருளை பாவிப்பவர்கள் அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையா இருப்பவர்கள் அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்த அந்த அதற்காக காசு பணம் தேடுவதற்காக இதை சிறிதளவில் விற்பவர்களை மட்டும் தான் இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த மாதிரியாக இவர்களை கைது செய்து வந்து போதைப் பொருளை வந்து ஒழிக்க முடியாது ஆஹ் மற்றது இவர்களை கைது செய்து வந்து இவர்கள் புனர்வாழ்வுக்கு அனுப்புகின்றார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த புனர்வாழ்வு நிலையங்கள் கூட இருக்கும் பெரிய நிலையங்கள் வந்து கந்தக்காடு சேனபுர அவை இரண்டும் வந்து இராணுவத்தால் தான் அதை வந்து அவர்கள் தான் சட்டத்தை பார்த்தோமானால் அல்லது இராணுவம் ஒரு இடத்திலும் இல்லை ஏனால் இந்த இந்த புனர்வாழ்வு நிலையங்கள் வந்து நீதி அமைச்சுக்கு கீழ்தான் வருகின்றன ஆனால் இதை வந்து இங்கே இந்த சென்டர்ஸை வந்து இந்த நிலையங்களை வந்து இவர்கள் இங்கே இருக்கும் இந்த இங்கே இருக்கும் அந்த புரோகிராம் அதுகளை வந்து நடத்துபவர்கள் வந்து இராணுவ தான் நடத்துகின்றார்கள் அதுவும் வந்து சட்டத்துக்கு மாறானது மனித உரிமைக்கு மாறானது நான் ஆவணப்படுத்தி இருக்கின்றேன் இங்கே வந்து மனித உரிமை மீறல்கள் முக்கியமாக வன்முறை ஒருவர் வந்து இங்கே கொண்டு வரப்பட்ட நிமிடத்தில் இருந்து விடுவிக்கப்படும் வரை வந்து வன்முறைக்கு உட்படுத்தப்படுகின்றார் மற்றது சர்வதேச அளவில் வந்து ஐநா கூட கூறியிருக்கின்றது ஒருவரை வந்து கட்டாயமாக அனுப்புவது வந்து வந்து அதில் அது ஒரு பிரியோசனமுமே இல்லை ஏனென்றால் வந்து அந்த மாதிரியாக அவர்களை நாம் வந்து கட்டாயப்படுத்தி ஒருவரையும் புனர்வாழ்வுக்கு சென்று இந்த போதை பாவி பதை நிற்ப நிற்பாட்டுவ முடியாது நாம் வந்து சமூக மட்டத்தில் மருத்துவ உதவியோடு அவர்களின் விருப்பத்தோடு ஒரு புனர்வாழ்வுக்கான வழிமுறைகளைத்தான் நாம் வந்து இங்கே ஸ்தாபிக்க வேண்டும் ஆனால் இலங்கையில் அப்படி ஒன்றும் இல்லை இந்த புனர்வாழ்வு நிலையங்களில் கூட மருத்துவ ரீதியாக இவர்கள் வந்து ஒரு புனர்வாழ்வும் வழங்குவதில்லை இது வந்து தியானம் செய்வது அல்லது தோட்டத்தில் சென்று விவசாயம் செய்வது அது வந்து அஹ் போதைப் பொருளுக்கு கொடு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் அல்ல அது புனர்வாழ்வு அல்ல அது மருத்துவ அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆதார அடிப்படையில் மருத்துவர்களின் உதவியோடு வந்து அவர்களின் விருப்பத்தோடு செய்யும் புனர்வாழ்வு தான் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் உங்களுக்கு வேறு ஒரு இன்று த மார்னிங் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கின்றது அது கூறுகின்றது என்னென்றாலோ அரசாங்கம் கூறியிருக்கின்றதாம் இப்போது பலர் வந்து இந்த கந்தக்காடு சேனப்புறகு பலர் வருகின்றார்கள் ஒரு முறை அல்ல பெண் வருகின்றபடியால் இவர்கள் இனிமேல் இவர்களை வந்து அப்படி ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவைக்கு மேல் வருபவர்களை அங்க வருபவர்களிலே அனுப்பப்படுபவர்களை வந்து இவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா சரியா அப்ப இது என்ன என்ன எங்களுக்கு காட்டுகின்றது இவர்கள் இங்கே இவர்கள் வெற்றிகரமாக இல்லை ஆகையால் தான் சில பேர் வந்து மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் ஒன்று இரண்டாவது வந்து அப்படிப்பட்டவர்களை இவர்கள் வந்து இப்ப கை கழுவி விட்டுட்டார்கள் தானே இவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் இரண்டாம் தரை இல்ல மூன்றாம் தரை வந்தால் எங்களுக்கு தேவை இல்லை உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வேணுமான அப்போது கை கழுவி விட்டுட்டார்கள் அப்போ இந்த யுக்தியவின் இது என்ன கண் துடைப்பு இதன் நோக்கம் என்ன சட்டமும் வந்து தோல்வி அடைந்த ஒரு சட்டமாக மாறுகிறது நிலையங்களுக்கு தானே நீதிமன்றங்கள் கட்டாய புனர்வாழ்வுக்காக தோல்வி அடைகின்றது என்றால் மூலமும் தோல்வி அடைகின்றது கட்டாயமாக அந்த சட்ட மூலத்துக்கு எதிராகவும் நாம் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் கட்டாய புனர்வாழ்வு என்கின்ற பொழுது போலீஸ் அதிகாரிகள் ஒருவரை பிடித்து இவர் போதைக்கு அடிமையானவர் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் அதே நேரம் மருத்துவ அறிக்கை ஒன்று பெறப்படுகின்றது அந்த மருத்துவ அறிக்கை முழுமையான அறிக்கையாக இருப்பதில்லை இவர் குட்படுத்த வேண்டும் என்று மட்டுமே அதில் மருத்துவருடைய அறிக்கையில் இடம்பெறுகின்றது அதனுடன் நீதிமன்றம் அவரை கட்டாய மருத்துவ உட்படுத்துகின்றது ஆகவே இந்த நடைமுறை என்பது எவ்வாறு ஒரு இதற்கு எதிராக அந்த பாதிக்கப்பட்ட நபர் அல்லது புனர்வாழ்வு உட்படுத்தப்படுகின்ற நபர் எதையும் செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலைமை என்பது இருக்கின்றது அவருடைய குடும்பத்தினர் அந்த வழக்கை பேச வேண்டும் அல்லது வெளியில் அவரை எடுக்க வேண்டும் போன்ற விடயங்களை முன்வைத்தாலும் நீதிமன்றங்கள் அதற்கான அனுமதிகளை அளிப்பது கிடையாது அதிகமான மக்கள் என்பவர்கள் அஹ் சாதாரண நீதிமன்றத்துடனே நின்று விடுவார்கள் அதற்கு மேல் நீதிமன்றமோ அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அளவு தூரம் சென்று தங்களுடைய பிள்ளைகளுக்காக வழக்கு பேசக்கூடிய பொருளாதார நிலைமை இல்லை ஆ இந்த நடைமுறை என்பதும் இலங்கையுடைய நீதித்துறையும் ஒரு கருப்பு பக்கமாக பார்க்கப்பட வேண்டியும் அல்லவா ஓ இதில் நீங்கள் கூறியது எல்லாம் அஹ் நூறுக்கு நூறு சதவீதம் சரி அதன் வேறொரு பிரச்சனையும் இருக்கின்றது நீங்கள் கூறினீர்கள் அவர்கள் வந்து நீதிமன்ற முன் வந்து மரத்துவ அறிக்கை அது வந்து மரத்துவ அறிக்கை நீங்கள் கூறியது போல் பல மரத்து அறிக்கைகள் வந்து முக்கியமாக முதல் ஒரு ஒருவர் வந்து போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாரா இல்லையா என்பது வந்து ஒரு மருத்துவ ஒரு ஒரு டெஸ்டால் வந்து நாம் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் அந்த டெஸ்ட் என்னத்தை காட்ட எனது உடம்பில் தற்போது நீங்கள் அந்த டெஸ்ட் நேரத்தில் தான் அதில் போதைப் பொருள் இருக்கின்றதா இல்லையா என்று ஆகியால் ஒருவர் முதல் தடவையாக கூட போதைப் பொருளை எடுத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் கூறுவீர்கள் அவர்கள் வந்து அவர்களின் நண்பர்களோ யாரோ ஆ மச்சான் நீ ஒரு கட் ஒரு ட்ரை பண்ணி பார்டான்னு சொல்லி இருக்கலாம் அவரை வந்து நீங்க உடனே இவர் வந்து போதை பொருளுக்கு அடிமையானவர் என்று கூறி வந்து இவர்களை வந்து ஒரு புனர்வாழ்நிலையத்துக்கு அனுப்புவீர்கள் ஆகியால் உண்மையாவே டெஸ்ட் என்பது இல்லை அதில் அஹ் உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ கூறியது வந்து அங்கே பல விதங்களில் அதாவது ஒரு மருத்துவர் மற்றது ஒரு அஹ் சைக்காய்ட்ரிஸ் எல்லோரும் சேர்ந்துதான் அவர்கள் வந்து அஹ் தீர்மானம் எடுக்கலாம் இவர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பவராய் இல்லையா என்று அதுவும் முக்கியமாக அவர் கூற வேண்டும் அடிமையாக இருக்கிறவர் ஆகியால் இந்த டெஸ்டில் வந்து நாம் இதை வந்து அவ்வளவு அஹ் என்ன சொல்வது உண்மையாகவே உண்மை நிலையை காட்டுவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இரண்டாவது பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தற்போது இருக்கும் அஹ் நமது போதைப்பொருளை பற்றிய சட்டம் பாய்சன்ஸ் ஓபியம் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆர்டினன்ஸ் என்று சொல்லுவோம் பிஓடிடி அந்த சட்டத்துக்கு அவர்களை மாற்ற மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அப்ப அந்த மாற்றம் என்ன கூறுகின்றது என்றால் போலீசார் வந்து தற்போது நீதிமன்றத்துக்கு முன் இவரை வந்து நிலைப்படுத்த தேவையில்லை போலீசார் அவர்களே போலீசாரே முடிவு செய்யலாம் ஒருவரை வந்து புனர்வாழ்வுக்கு அனுப்புவதா இல்லையா என்று அந்த சட்ட அந்த மாற்றம் வந்து சட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆகையால் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை என்றால் கூட ஒருவர் வந்து போலீசாருக்கு லஞ்சத்தை கொடுத்து கூறலாம் இவர் இவரை வந்து நீங்கள் கொண்டு போய் ஒரு வருடத்துக்கு நீங்கள் இவருக்கு இவருக்கு இவர் ஒரு ஒரு மருத்துவ அறிக்கையை தயாரித்து இவரை வந்து புனர்வாழ்வுக்கு அனுப்பினால் ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு அவர்களை வைத்திருப்பார்கள் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது ஒருவரின் நடமாடும் சுதந்திரத்தை அவரின் சுதந்திரத்தை வந்து பறித்து கொள்வதற்கு அதுவும் ஒரு வருடத்துக்கு பறித்து கொள்ள முடியும் போலீசாரின் கையில் வந்து இந்த சட்டத்தை சட்டம் அதிகாரம் கொடுக்கின்றது ஆகியால் நீதித்துறை மட்டுமல்ல சட்டங்களிலும் பல குறைபாடுகள் இருக்கின்றன இந்த சட்டங்களுக்கு எதிராக வந்து சர்வதேச மட்டத்தில் ஐநா மற்றும் சிறப்பு நிபுணர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வந்து குரல் எழுப்பினாலும் தற்போது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் நடந்தது போல் வந்து அரசாங்கம் இதை உதாசீனப்படுத்தி விட்டு இந்த சட்டத்தை வந்து இந்த மாதிரி சட்டங்களை இயற்றுகின்றது இதற்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து அவர்களின் ரெண்டின் மூன்று பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கும் பெரும்பான்மை வந்து அவர்களை இது செய்வதற்கு ஆஹ் இவர் முடியமாக இருக்கின்றது இரண்டாவது வந்து பல வேலைகளை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அந்த புனர்வாழ்வை பற்றிய அந்த பியூரோ ஆஃப் ரீஹபிலிட்டேஷன் சட்டம் வந்து பாஸ் பண்ணப்படும் போது வந்து பாராளுமன்றத்தில் இருபத்தெட்டோ ஏதோ அஹ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள் சரியா அவர்களில் கூட வந்து ஜேவிபியும் வேறு யாரோவும் ஆறோ ஏழு பேர் வந்து இதற்கு எதிராக வாக்களித்தார்கள் ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் பதினேழு வாக்களித்தால் கூட ஒரு சட்டம் வந்து இயற்றப்படலாம் ஆகியால் எமது அரசியல் அமைப்பில் சட்டங்களை வந்து நாம் வந்து இயற்றும் வழியில் கூட பல குறைபாடுகள் இருக்கின்றன மூன்றாவது வந்து எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த சட்டம் இயற்றுவதை அவர்கள் எடுத்துக்கொள்வதில் ஏனென்றால் வாக்களிக்கும் நேரத்தில் பாராளுமன்றத்தில் இல்லை அந்த புனர்வாழ்வு தான் உதாரணம் விடயங்களை போதை பொருளுக்கு எதிரான ஒரு சிறந்த நடவடிக்கையாக அனைத்து மட்டங்களாலும் இந்த விடயங்கள் பார்க்கப்படுகின்றது இதற்குள் மனித உரிமைகள் தொடர்பிலோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரங்கள் பற்றி பொதுவாக பேசப்படுவது கிடையாது ஏனென்றால் நடவடிக்கைக்கு எதிரான எதிர்ப்பு என்பது கூட சில இருந்து இருக்கின்றது எல்லா மட்டங்களிலும் எதிர்ப்பு கிடையாது அல்லவ் நிச்சயமாக எல்லா மட்டங்களிலும் எதிர்ப்பில்லை மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அதில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கூட என்ன சொல்றதுடன் மாற்று கருத்துக்கள் இருக்கின்றது அவர்கள் ஒருவரும் வெளியில் விடியம் என்று உள்நாட்டில் இருப்பவர்கள் வந்து வெளிநாட்டில் வந்து சர்வதேச மனித உரிமை நிறுவனங்கள் தான் முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் ஒன்று கூடி வந்து ஒரு அறிக்கையை விடுத்தன அதற்கு பிறகு ஐநாவின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரும் அறிக்கை விடுத்தார் அதற்கு பின் ஐநாவில் சிறப்பு நிபுணர்கள் மூன்று பேர் சுகாதத்துக்காக மற்றது சட்டத்தரணிகள் நீதித்துறையின் சுதந்திரத்துக்காக மற்றது இதேச்சியாக தடுத்து வைப்பதற்கு எதிராக உள்ள செயற்குழு இவர்கள் மூன்று பேரும் வந்து வேறொரு அறிக்கையை விடுத்தார்கள் ஆனால் உள்நாட்டில் வந்து இதற்கான எதிர்ப்பு வந்து அவ்வளவாக இல்லை ஏனென்றால் இது பிரச்சனையாக பலர் கருதுவது கருதுவது ஏனென்றால் தங்கள் வாழ்க்கை அரசியல் வந்து இதில் ஒரு பாதிப்பும் இது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஏனென்றால் இவர்கள் வந்து வறுமையான இடங்களுக்கு தான் போகின்றார்கள் கொழும்பில் கூட அவர்களைத்தான் கைது செய்கின்றார்கள் ஆகையால் அது ஒன்று மற்றது போதை பொருள் என்றபடியால் இதற்கு எதிராக வந்து கதைப்பதற்காக குரல் எழுப்புவதற்காக பலர் வந்து பயப்படுகின்றார்கள் நாம் இதற்கு எதிராக எதிராக கூறுபவர்கள் அவர்களுடன் தொடர்பை பேணுவார் என்ற அடிப்படை இலங்கை இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் ஜெனிவாவில் ஒரு அறிக்கையை முன்வைத்திருக்கின்றார் அதிபர் தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்றார் போன உறவுகளுக்கான போராட்டங்கள் அச்சுறுத்தப்படுவது விடயங்கள் தான் கூறியிருக்காள் அவர் வந்து சிவில் சமூகங்கள் இந்த சட்டங்களை நாம் கதைத்த சட்டங்களை பற்றி வந்து அவர் கதைத்திருக்கின்றார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் சிவில் சமூகத்துக்கு எதிரான சட்டம் மற்றது அஹ் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அவை அதுக்கு பிறகு அவர் கூறியிருக்கின்றார் சிவில் சமூகம் மற்றதும் காணப்பட்ட உறவுகள் காணாமப்பட்டோரின் உறவுகள் வந்து மிரட்டப்படுவதாக மற்றது கண்காணிக்கப்படுவதாக மற்றது போலீஸ் மா அதிபர் வந்து உயர் நீதிமன்றம் அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒருவரை வந்து சித்திரவதை செய்வதாக தான் கண்டுகொண்டுள்ளது அதற்கு பின்பு கூட அவரை போலீஸ் அதிபராக வந்து நியமித்திருக்கின்றார்கள் அந்த மாதிரியான முக்கியமான விடயங்கள் அதுவும் முக்கியமாக உயர்ஸ்தானியர் இந்த முறை வந்து இந்த இந்த அறிக்கையில் வந்து வாய்மூல அறிக்கையில் அவர் வந்து பொருளாதார உரிமைகள் கலாச்சார பொருளாதார சமூக உரிமைகள் ஏனென்றால் நமது நாட்டில் வந்து அவர் கூறியிருக்கிறார் இருபத்தி ஏழு தசம் ஒன்பது சதவீதமானோர் கு வந்து இப்போது அஹ் அவர்கள் வந்து வறுமை கோட்டக்கின் கீழ் வந்து அவர்கள் வந்து விழுந்து விட்டார்கள் அப்படி பலவிதமாக வந்து மது சமூக பொருளாதார உரிமைகள் பாதிக்கப்படுவதால் அவற்றுக்கு வந்து அவற்றையும் வந்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று உயர்ஸ்தானிகர் வந்து வலியுறுத்தியிருக்கின்றார் அவர் ஆகியால் அவர்கள் அவரின் அறிக்கை வந்து எதிர்த்தியான கைதுகள் சித்திரவதை அந்த மாதிரியான முக்கியமான முக்கியமான முக்கியமானபடியும் அவர் கூறியிருக்கின்றார் அரசாங்கம் தற்போது வந்து என்ன சொல்வது ஒற்றுமை உண்மை நல்லெண்ணத்துக்காக ஒரு 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 எஸ் குழு வந்து ஸ்தாபிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர எத்தனிக்கின்றது அவர் கூறியிருக்கின்றார் அப்படி அவர்கள் சட்டத்தை இயற்றுவதற்கு எத்தனித்தாலும் உண்மையை தேடிக்கொள்வதற்கும் மற்றது உண்மையை தேடிக்கொள்வதற்கும் மற்ற நல்லணக்கத்துக்கும் ஆன சூழ்நிலை வந்து நாட்டில் தற்போது இல்லை என்று ஆகையால் அது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் நாம் கவனி கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த அலுவலகத்துக்கான கலந்துரையாடல் கூட இடம் பெற்றது அல்லவா ஆம் பல கலந்துரையாடல்கள் இல்லை பல இல்லை அவர்கள் அவர்களது அனைத்து சமூகங்களையும் பிரதிபலித்திருக்கின்றதா அல்லது அது அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களுடைய இல்லை ஏனென்றால் முதலில் வந்து அவர்கள் வடக்கு கிழக்குக்கு வந்து அவர்கள் ஒரு ஒரு இடைக்கால ஒரு ஒரு இதை இந்த ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்காக அந்த பொறிமுறை வந்து அவர்கள் வடக்கு கிழக்குக்கு விஜயம் செய்தார்கள் நான் நினைக்கிறேன் ஒன்றரை மாதங்களுக்கு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு அந்த நேரத்தில் வந்து இவர் சிவில் சமூகங்கள் அதுவும் காணாமப்பட்ட உறவுகளை வந்து சதிக்கவில்லை சிவில் சமூகங்களை சந்திக்கவில்லை மற்றது மனித உரிமை செயற்பாட்டாளர்களை அவர்கள் சந்திக்கவில்லை ஆனால் அவர்கள் வந்து ஜனாதிபதியின் அந்த ட்விட்டர் தளத்தில் வந்து போட்டிருக்கின்றது அவர்கள் வடக்கு கிழக்குக்கு சென்று பரலை சந்தித்தார்கள் என்று ஒன்று இரண்டு வந்து கொழும்பில் இரண்டு சந்திப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டன முதலாவது சந்திப்புக்கு வந்து அஹ் ஒன்பதாம் தேதி கடந்த மாதம் என்னையும் வந்து அழைத்திருந்தார்கள் நான் நாட்டில் இருக்கவில்லை ஆகியால் நான் வந்து ஒன்பது பேர் வடக்கு கிழக்கில் இருக்கும் ஒன்பது பேர் அது வடக்கு கிழக்கில் வேலை செய்யும் ஒன்பது பேரின் பெயரை கொடுத்து இவர்களை நான் எனக்கு விறக்க முடியாது இவர்களை வந்து அஹ் அழையுங்கள் என்று கூறினேன் ஆனால் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது பேரையும் நாம் அழைக்க முடியாது ஒருவரை மட்டும்தான் நாம் அழைக்க முடியும் என்று நான் சரி ஒருவரின் பெயரை கொடுத்தேன் அந்த ஒருவர்தான் அந்த சந்திப்பில் இருந்த ஒரே ஒரு தமிழ் சரியா அந்த சந்திப்பில் முப்பது முப்பத்தைந்து பேர் இருந்தார்கள் அவ அவ நான் கூறிய அந்த எனக்காக பிரதிநிதித்துவப்படுத்த அவ் அ அ அந்த அவர்தான் ஒரு தமிழ் வேறொரு தமிழ் வந்து ஒரு வேறொரு ஆணைக்குழுவில் ஆஹ் ஆணைக்குழுவில் இருப்பவர் ஒருவர்தான் இருந்தார் ஆகையால் ரெண்டு தமிழ் தமிழ் பேர் அதற்கு பின் அவர் இரண்டாவது சந்திப்பை வந்து இருபத்தி ஆறாம் தேதி கடந்த மாதம் வந்து அவர்கள் வைத்திருந்தார்கள் அதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது நான் சென்றிருந்தேன் அந்த வகையில் நான் கேட்டேன் அதாவது நான் அந்த 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 என்ன சொல்வது நபர்களில் வந்து எவரை வந்து நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் என்று அதில் நாலு பேரை வந்து அவர்கள் அழைத்திருந்தார்கள் நாம் எல்லோரும் சென்றோம் ஒன்று ரெண்டோம் நாலு பேர் நாம் சென்றோம் நாம் அவது கருத்துக்களை கூறினோம் அதாவது இந்த சட்டம் தற்போது நமக்கு தேவையில்லை ஏனென்றால் பல ஆணைக்குழுக்கள் வந்து கடந்த காலத்தில் சாபிக்கப்பட்டிருக்கின்றன நூற்றுக்கணக்கான கணக்கான பரிந்துரைகள் இருக்கின்றன அந்த பரிந்துரைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை கடந்த காலம் கடந்த வருடம் வந்து நாலு குழுக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் நாலு குழுக்கள் வந்து அறிக்கைகள் விடுத்தன அதில் வந்து நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்காக அவர்கள் வந்து பரிந்துரைகள் வைத்திருந்தார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதில் ஒன்றை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை ஆகையால் நமக்கு இந்த ஆணைக்குழு தேவையில்லை என்று நாம் கூறினார் அவர்களின் ட்விட்டர் தளத்தில் மற்ற நான் பார்த்தேன் சில ஊடகங்களில் வந்து அந்த அந்த சந்திப்புகள் வந்து சந்திப்பை பற்றி இருக்கும் செய்தி வந்து உண்மைக்கு மாறான செய்தி அதாவது அவர்கள் உண்மைக்கு மாறான என்று கூற முடியாது அவர்கள் தாங்கள் என்ன கூறினார்கள் அந்த செய்திகளில் உள்ளதே சிவில் சமூக பிரதிநிதிகளின் கருத்துக்கள் எந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன என்று அவர்கள் கூறவில்லை ஆகையால் தான் நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல வடக்கு கிழக்கில் இருக்கும் நிறுவனங்கள் மற்றது வடக்கு கிழக்கில் வேலை செய்யும் பல நிறுவனங்களும் செயற்பாட்டாளர்களும் ஒன்று கூடி நாம் ஒரு ஒரு கடிதத்தை எழுதினோம் அந்த டாக்டர் அதை நாம் வந்து ஊடகங்களுக்கும் நாம் வந்து நேற்று வெளியிட்டிருந்தோம் எமது கருத்துக்களை முன்வைத்து ஆனால் காணாமலாக்கப்பட்டவர்கள் போராடுகின்ற பொழுது அவர்களை கைது செய்கின்றது அவர்களை கண்காணிக்கின்றது அவர்களை அச்சுறுத்துகின்றது இந்த விடயத்தை மனித உரிமை ஆணையாளரை குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு முன்னர் பல அறிக்கைகள் இருக்கின்றது அந்த அறிக்கைகள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதாவது தொடர்ச்சியாக புதிய புதிய ஆணைக்குழுக்கள் ஆணைக்குழு செயலகங்கள் போன்றவற்றை அல்லது குழுக்கள் மூலம் காலத்தை இழுத்தடிக்கின்ற செயலை தவிர வேறு எதையும் இந்த அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கின்றன இல்ல இது கால இது இப்போது இந்த இந்த ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதன் நோக்கம் வந்து மனித உரிமை பேரவையில் இருக்கும் பிரேரணை வந்து இந்த வருடம் செப்டம்பர் மாதம் வந்து முடிவுக்கு வருகின்றது அதில் ஒரு புது வராமல் இருப்பதற்குத்தான் இந்த ஆணைக்குழுவை அவர்கள் புதிய தீர்மானம் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா புதிய தீர்மானம் கொண்டு வருவதற்கு பல இடையூறுகள் இருக்கின்றன ஏனால் நாம் பார்த்தோமானால் பூகோள அரசியல் தற்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் விடயங்கள் காசா விடயங்கள் அதெல்லாம் கூட மனித உரிமை பேரவையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றது மனித உரிமை பேரவையில் தற்போது இருக்கும் அங்கத்தவர்கள் உங்களுக்கே தெரியும் அங்கத்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் மாறுகின்றார்கள் ஆகையால் இருக்கும் அங்கத்தவர்கள் அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாம் கணக்கில் எடுத்து கொண்டால் வந்து அதோர் கடினமான விடயமாக இருக்கும் போலதான் நமக்கு தெரிகின்றது தற்போது இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள் நன்றி இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்துக் கொண்டிருந்தேன் உங்களுக்கும் நன்றி வணக்கம்